இன்றைக்கு இப்பொழுது பார்க்க இருப்பதும் நம் செயல் எதற்காக செய்யப்படுகிறது என்ற எண்ணத்தை முதலில் பதிவு வைக்கிறேன். எதை வேண்டுவதற்காக, எதை பெறுவதற்காக, அதை பெறுவது என்றாலே எந்த அளவு பெறுவது, எப்பொழுது பெறுவது, இதற்கு முன்பாக அதை பெற முடியுமா, இப்படி போல பல சிந்தனைகள் உனக்கு வந்தால் கூட உன் எண்ணத்தின்படி செயல் செய்ய வேண்டும் என்றாலே நீ எண்ணத்தை வைத்து தான் உன் செயல்பாடுகள் எப்படி நடக்க வேண்டும் என்ற செய்தி உனக்கு வந்து சேருவதால் நீ எண்ணத்தை சரியாக செய்ய வேண்டும். எதை பெற வேண்டும், எந்த நேரத்திற்குள் பெற வேண்டும், அந்த பெறுதலை வைத்து செயல்பட்டு எந்த அடைய வேண்டும், எந்த அடைவை நான் பெற வேண்டும் என்றெல்லாம் நீ முதலில் முக்கியமாக முடிவு செய்து அந்த முடிவில் நான் செய்வது அதிகமாக பலன் தருவதற்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம். தி எஃபிஷியன்சி ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். ஆக எப்பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் அதன் பலன் அற்புதமாக கிடைக்கிறதா, இதையோட நன்றாக செய்தால் இன்னும் கிடைக்குமா என்றெல்லாம் முடிவு செய்து எதை அதிகமாக செய்து எதை செய்து அதிகமாக பெற முடியுமோ அதை நீ பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் எண்ணம். ஆக ஒரு செயலை செய்கிறாய், என்ன பலனை பெறுகிறாய், ஒரு செயலை செய்கிறாய், என்ன பலனை பெறுகிறாய் என்றெல்லாம் நினைத்து இதை இந்த அளவு செய்யும் போது இவ்வளவு பலன் கிடைக்கும், கண்டிப்பாக அந்த அளவு எனக்கு ஓரளவிற்கு திருப்தியாக அல்லது போதுமானதாக இருந்தாலும் அதனுடைய தன்மை நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் தி வால்யூம் அண்ட் ஆல்சோ தி குவாலிட்டி ஆஃப் திஸ் ஒர்க் என்று சொல்லுவோம். ஆக அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் குவாலிட்டி, குவாலிட்டி என்றால் அதனுடைய தத்துவம் சொல்லக்கூடிய குவாலிட்டி என்றாலே தன்மை, அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, தன்மை நன்றாக இருந்தால் குறைவாக செய்தாலும் பரவாயில்லை, அக்குறைவு தன்மை மோசமாக இருந்து அதிகமாக செய்து என்ன பலன். ஆக நீ குறைவாக செய்து நல்ல தன்மை உள்ளதாக நீ நினைத்ததோட அற்புதமாக பலன் தரும் என்று செயலை செய்தால் அது நல்லது. அதுதான் நான் சொல்லுவோம், நேரமும் செயலும் பலனும். ஆக நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள், உன் அது செய்வதற்கு என்ன நேரம் பிடித்தது, எந்த எந்த அளவு நீ செய்தாய், அதை வைத்து என்ன பலன் பெறுகிறாய் என்பதை வைத்து தான் தி எஃபிஷியன்சி என்று சொல்லப்பட்ட உன் செயலின் ஒரு பெறுதல் பெறும் வீதம் என்று சொல்லிக்கிறோம். விகிதம் அல்ல, பெறும் விகிதம். ஆக நீ எஃபிஷியன்சி என்றால் அதிகமாக உன்னால் பெற முடிந்தால் குறைந்த அளவு செயல் செய்து உன்னுடைய செலவினங்கள் என்றால் எனர்ஜி சக்தி குறைவாக இருந்து பலன் அதிகமாக இருந்து வேண்டும் என்பதை கொள்ளுங்கள். ஆக சக்தி குறைவாக இருந்து செயல் குறைவாக இருந்து பலன் அதிகமாக இருந்தால் நீ எஃபிஷியன்சி என்று சொல்லப்பட்ட திறமை அதிகமாக செயல்பட்டிருக்கிறது என்று. ஆக நீ அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறேன், பலன் குறைவாக இருந்தால் அதன் பலன் அதை செய்யாமல் விட்டுவிடுவது அல்லது திறன்பட செய்வது எப்படி என்பதை நீ புரிந்து செய்தால் நல்லது என்று செய்யுங்கள். ஒரு செயலை செய்யும் முன்னால் இதற்கு அதை சொல்வோம், செயல் நேரம் அடைவு என்று நாம் சொல்வோம், டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் என்றால் இதை செய்யும் போது எந்த பலனை நீ உன்னால் முழுசாக பெற முடியும், ஆக இந்த நேரத்தில் பெற முடியுமா, இத்தனை 3 மாதத்திற்குள் நான் செய்ய நினைத்ததை செய்து பலன் பெற வேண்டிய அந்த பலனை முழுமையாக பெறுவேனா என்று கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை 6 மாதம் ஆகும்னா அதிகமானது. ஆக 3 மாதத்திற்குள் செய்யப்பட வேண்டும் என்றாலே நீ இங்கே இருக்கிறாய், இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலே எப்படி எந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் என்று சொல்லுவோம், வேலை செய்யும் விகிதம் எப்படி இருக்க வேண்டும், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஆக அதிகமாக உன்னால் வேலை செய்ய முடிந்து அதன் பலனை வெகு சீக்கிரத்தில் பெற முடிந்தால் நல்லது என்றால் செய்யுங்கள். ஆக அதே சமயத்தில் அதிக சீக்கிரமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, குறைவாக செய்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவனாக நான் செய்கிறேன் என்றால் செய்யுங்கள், தவறில்லை. அது எண்ணம், அது அடைவு என்பது முக்கியம். ஆக நீ பெற நினைத்ததை விட அற்புதமாக உன்னால் பெற முடிந்ததா, பெற்றிருக்கிறாயா குறைந்த காலத்தில் என்றாலே தி எஃபிஷியன்சி இஸ் மோர். ஆக உன் எண்ணத்தின்படி செயல் செய்து அடைவை பெற வேண்டும் என்று மனதில் கொள்ளுகிறாய் என்றால் அதுதான் அடைவை பெறுதலை நீ எப்படி செய்து பெறுதல் என்பது முக்கியம். இதுதான் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் நாம் சொல்வதெல்லாமே எல்லா வேலை வாழ்க்கையிலே எந்த செயலாக இருந்தாலும் சரி, ப்ரொக்ரெசிவ் ஒர்க் என்று சொல்லப்பட்ட ஃபிசிக்கல் ஒர்க் என்று சொல்லப்பட்ட வீடு கட்ட வேண்டும், ஒரு கட்டடம் கட்ட வேண்டும், அல்லது ஒரு வண்டியை ரிப்பேர் செய்து இது மாதிரி ஒரு செயல் செய்து அதன் பலனை பெற வேண்டும் என்றாலே நீ எவ்வளவு காலத்திற்குள் அந்த செயலை செய்து பலனை பெற வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். ஆக உன்னால் முடியவில்லையா, உன்னுடைய துணைக்கு யாராவது வைத்து கொண்டு செய்தால் வாட் இஸ் தி எக்கானமி கண்டிஷன், நீ செலவு அவருக்கு அதிகமாக போய்விடும் என்றால், செலவு அதிகமாக ஆகும் என்றாலே அதை செய்யாமல் குறைத்து செய்வது அல்லது நீயாகவே செய்வது என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். இப்படி பார்க்கும்போது
நீ எந்த காரியத்தை செய்து எதை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறாய், அதை அடைவதற்கான எனர்ஜி சக்தி என்ன செலவு இருக்கிறது, பணம் செலவு என்ன இருக்கிறது, நேரம் என்ன செலவு, இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உன் செயல் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு செயலை மனதிலே செய்து தான் ஆக வேண்டும் என்று அழுத்தமாக, வேறு வழி இல்லை, இதே தான் வழி என்று எல்லா இடத்தில் பார்த்தாலும் சொல்லுகிறது. ஆக இதே வழியைத்தான் பின்பற்றி நான் செல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் வெகு வேகமாக செய்து பலனை அடைவதை குறுகிய காலத்தில் அடைந்தால் எப்படி மிச்சமாகிறது என்று பார்க்கிறேன். ஆக செய்யும் செய்யும் விகித செய்யும் செய்யப்பட வேண்டியது இப்படித்தான் என்று முடிவு செய்துவிட்டாய், அதை குறுகிய காலத்தில் செய்தால் எப்படி இருக்கும் என்றால் எஃபிஷியன்சி என்று சொல்லப்பட்ட பெற்றதென்றே பலன் குறையாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போதுதான் ஒரு காரியத்தை செய்தல் செய்தால் நீ பெரும் அடைவு, அந்த அடைவிற்கும் நீ அதை வைத்து என்ன செய்ய போகிறாய் என்ற முதிர்வு, இவையெல்லாம் முக்கியமாக. ஆக வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியவை என்று சொன்னாலும் உன்னை அறியாமல் சில நேரங்களில் செய்து கொண்டே இருக்கிறாய். அதைத்தான் நாம் சொல்வதெல்லாம் ரிவ்யூ என்று சொல்வது. யாரும் ஒரு வேலை செய்யும் போது சாதாரணமாக மாவு இருக்குது, மாவு இருந்து தோசை சொன்னாலும் கூட யாருக்கு ஒரு பெரிய ரிவ்யூலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் எ வெரி ரொட்டீன் ஒர்க் ஆஃப் யுவர் ப்ராக்ரஸ். ஆக இந்த செயலை நான் செய்து கொண்டே தான் இருக்கிறேன். ஆக மாற்றம் தேவை இருந்தால் செய்வேன், அல்லது தேவையற்றது என்றால் அதன்படியே சென்று செயல்பட முடியும், செயல்பட்டு பலனை பெற முடியும் என்றால் அந்த செயலை செய்யுங்கள். ஆக இட்ஸ் எ வெரி ரொட்டீன். அண்ட் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றாலே சாதாரண வேலையாக இருந்தால் அது எப்படி செய்யப்பட வேண்டும், அதை வைத்து என்ன பலனை எவ்வளவு காலத்திற்குள் பெற வேண்டும் என்று முடிவு செய்து செயல் வேண்டும் என்று இப்படி பார்க்கும்போது ஒன்றொன்று செயலுக்கும் காலம் நேரம் என்று சொல்ல காலமும் நேரமும் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் என்று எந்த விகிதத்தில் உன்னால் செய்ய முடியாத அளவிற்கு செய்ய முடியும் என்று நினைத்து செய்து வீணாக உன் சக்தியை குறைத்து கொள்ளாதே. ஆக நீ உன்னால் முடிந்ததை முழுமையாக செய்ய வேண்டும் என்று உறுதி செய்யுங்கள். உன்னால் முடிந்ததை முழுமையாக செய்யும் போது எவ்வளவு நேரத்திற்கு முடிக்கப்பட வேண்டும் என்பதை நீ முடிவு செய்கிறாய். இட் இஸ் எ டைம் ஸ்கேல் ஒர்க். அந்த எந்த நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும், அந்த முடிக்கப்பட்டதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்கும்போது இது இட் இஸ் எ செயின் ரியாக்ஷன். இது முடிந்து விட்டது என்றால் இந்த முடிந்ததை வைத்து செய்து அடுத்த பலனை பெறுகிறேன், அதற்கு அடுத்த பலனை பெறுகிறேன், கடைசியாக நான் பெற வேண்டியதை ஒன்றன் பின் ஒன்றாக பெற்று பெற்று அதை அடைந்தேன் என்ற நிலைமை வரும்போது தான் முக்கியம். உடனடியாக அந்த கடைசியை அடைய வேண்டும் என்று எண்ணம்.